விழுப்புரம் செங்கமேடு பகுதியில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் தற்போது வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், 2000 ஏக்கருக்கு மேலே நெல்பயிர் வந்து மூழ்கி இருக்கு சார். கதிர் பயிர் என்ன பாருங்க சார், கதிர் பயிரெல்லாம் வந்து மூழ்கி நிலையில் இருக்கு சார். ஏக்கருக்கு என்ன அரசாங்கம் என்ன கொடுக்குதோ போதோ வருதோ அதெல்லாம் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். போன வரணும் இந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் அந்த வழக்கு மழை பெஞ்சதே கிடையாது. இந்த அளவுக்கு இப்போதான் இதுதான் முதல் டைம் எனக்கு கருத்து தெரிஞ்சு கொஞ்சோண்டு அதை பார்த்து அரசாங்கம் என்ன இது பண்ணுவோம். ஆழத்துல பயிர் இருக்கு, போய் பாத்தீங்களா பயிரெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா சார்? அதுதான் சார் எடுத்து பார்த்தேன். அதுதான் சார் எனக்கு தொட ஆழத்துக்கு மேல இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு இது பண்ணுது. அதுக்கப்புறம் ஊரே சூழ்ந்து நிலைகள் இருக்கு. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், வணக்கம். குறிப்பாக இந்த செங்கமேடு பகுதியில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கியிருக்கே, இந்த நிலத்தில் என்ன பயிர் அவங்க விதைச்சிருந்தாங்க? தொடர்ந்து இது தொடர்பாக அந்த விவசாயிகள் என்னென்ன விஷயங்களை நம்ம கிட்ட முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக, விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த செங்கமேடு பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள், குறிப்பாக நெல் பயிரிடப்பட்ட விளைநிலங்களானது முற்றிலுமாக வெள்ளத்தில்லாத மூழ்கி இருக்குது. இந்த பகுதியே ஒரு கடல் போல காட்சியளிக்கிறது. அதே போன்று இங்கு அடிக்கிற இந்த சூறைக்காற்று அடிப்பது போது இந்த மழைநீர் வந்து அலை போல எழும்பி இருக்கிறதுக்காக ஒரு கடல் போலவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த 2000 ஏக்கரிலும் நெல் பயிரிட்டு 2 மாதங்கள் ஆகியுள்ளது. குறிப்பாக 50 நாட்கள் ஆகிய இந்த பயிரானது இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள இன்னும் ஒரு 20-30 நாட்களுக்குள்ள ஒரு அறுவடைக்கு தயாராகும் கூடிய பயிர் தான் இந்த நெற்பயிர். தற்போது இந்த செஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக நேற்று பெய்த கனமழையின் காரணமாக, அதாவது இந்த செஞ்சால் புயல் கரையை கடக்கும் பொழுது பெய்த அதி கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிரானது முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஒரு ஏக்கருக்கு சுமார் 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை இந்த விவசாயிகள் இந்த நெற்பயிருக்கு செலவிட்டதாகவும், தற்போது முழுவதுமே இந்த மழை நீரால் மூழ்கடிக்கப்பட்டதால் அவர்கள் பெரும் கவலையில் உள்ளனர். அதே போன்று இந்த அதிகாரிகளும் வேளாண் துறைகளிலும் வந்து முறையாக கணக்கெடுத்து செய்து தங்களுக்குரிய உரிய நிவாரண தொகையை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதாவது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த பகுதியில் தற்போது பெய்த இந்த மழையின் காரணமாக இந்த விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதிகளில் இருக்க நீரோடைகள்ல முறையாக தூய்மைப்படுத்தி நீரோடைகள் சரிப்படுத்தி இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்படாது என்றும் அந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளோ இந்த வேளாண் துறை அதிகாரிகளோ இந்த பக்கம் வந்து பார்வையிடவில்லை. தற்போது அவர்கள் முறையாக பார்வையிட்டு உரிய இழப்பீடு தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் வைக்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் இந்த பகுதியில் விவசாய நிலத்திலிருந்து பகுதியில் மழை வெள்ளமானது இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு வடியாதோ என்ற அச்சத்திலும் விவசாயிகள் உள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.